ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்தோட பேர் வந்து பலிமி. இது என்னடா பலிமி அப்படின்ற ஒரு பேர் யோசிக்காதீங்க, அது ஃபேமிலியோடைய ஒரு உட்டாளக்கடி பேர் தான். என்னடா ஃபேமிலின்ற ஒரு படத்துக்கு வந்து பலிமின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, இந்த குடும்பமே அப்படி தான் இருக்குது. ஒரு வயசான தாத்தா, அவர் வந்து ஆவுன்னா வந்து காசிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வீட்டு விட்டு திட்டுத்தனமாக ஓடி போகிறவர். ஒவ்வொரு வாட்டி ஓடி போகும்போதும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது திருப்பி பிடிச்சிட்டு வந்துடுறாங்க, திருப்பி வீட்டில் கொண்டு வந்துடுறாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த குடும்ப தலைவரான ஜெகதீஷ் இருக்கார், அவங்களுடைய ஒய்ஃபு மஞ்சு பிள்ளை, அப்புறம் வந்து பாசில் ஜோசப், இன்னொரு தம்பி ஒரு கேரக்டர் இருக்காங்க. யாரும் எந்த குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பெரிய ஒட்டுதல் உறவுகள் இல்லாமல் ஒரு மாதிரி டிட்டாச்சாகவே இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பாசில் ஜோசப்புக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு நடக்குது. கல்யாணம் ஏற்பாடு நடக்கும்போது அந்த கல்யாண ஏற்பாட்டில் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு வேறு பையனோட ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அவன் தகராறு பண்ணிடுறான். அதனால் அந்த கல்யாணம் பிரேக்கப் ஆகிடுது. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாதுபோது தாத்தாவோட சேர்ந்து நம்ம வந்து எல்லோரும் வந்து தாத்தாவோட ஆசையாக நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு மொத்த பிரிவுபட்ட குடும்பமும் ஒன்றா சேர்ந்து காசிக்கு போகிறாங்க. அந்த காசிக்கு போயிட்டு வந்தாங்களா இல்லையா, காசியில் என்ன ஆச்சுன்றது தான் இந்த படத்துடைய கதை. கொஞ்சமே கொஞ்சம் வந்து அழுத்தி ஒரு காட்சியும் கையில் வச்சுருந்த சீனை வச்சுருந்தாங்கன்னா நெஞ்சை நக்கி நம்ம வந்து எமோஷனலாக ஆக்குறேன்னு சொல்லி நம்மளை வந்து கொலையாக கொண்டு இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்க மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, எந்த காட்சியிலையுமே ஓவர் எமோஷன் கிட்டேயே போகவே இல்லை. ஓவர் எமோஷன் கிட்டே போகவே போகாமல் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக சீன்கள் அடிக்கிட்டே போகிறாங்க. அது குறிப்பாக வந்து பாசில் ஜோசப் வந்து செம்ம எளிமையாக நடிச்சிருக்கார். உண்மையாக சொல்ல போனால் அவர் நடிக்கிறாருனே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக நடிச்சிருக்கிறார் அந்த படத்தில். ஜெகதீஷ் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் வந்து ஜெகதீஷ். ஏன்னா அவர் வந்து கிளைமேக்ஸில் வந்து டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரும்போது அவருடைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ரியாக்ஷன்ஸை நீங்கள் தியேட்டர்லேயே பார்த்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஓடிட்டில் பார்த்தாலும் சரி, உங்களால் தனியாக அதை விட சிரிக்காமல் இருக்க முடியாது. அந்தளவுக்கு ஹிலாரியஸான சீன்ஸ் இருக்குது. நடுவில் கொஞ்சம் இந்த காசிக்கு போகிற ட்ராவலில் இருக்கிற சீன்ஸு, அந்த சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன லேகாக இருந்தாலும் கூட எமோஷனலாக கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொன்னேன். ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கான புரிதல்களுக்கான காட்சிகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. முக்கியமாக காசி காட்சிகள் வந்து படமாக்கப்பட்ட விதமும் அங்கே இருக்கிற காட்சிகள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த நடுவில் வரக்கூடிய அந்த ட்ராவலில் வரக்கூடிய ஒரு பண்டிட் கேரக்டர், அந்த ட்ராவல், அதெல்லாம் வந்து டிப்பிக்கல் இந்த மாதிரியான படங்களில், ஃபீல் குட் படங்களில் இருக்கக்கூடிய எல்லா டெம்ப்ளேட்டுகளும் இதில் பயன்படுத்தியிருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக வந்து இந்த தாத்தாவுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிற தாத்தாவுக்குமான ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது. அவர் வந்து ஹேண்டிகேப்டு, வண்டியிலேருந்து தள்ளுவண்டிலேருந்து நடக்க முடியாது, ஆனால் இவர் வந்து போக முடியும். ஸோ அவருக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப்பு, அவர் அங்கே வந்து பக்கத்து வீட்டிலேருந்து உட்காந்து பேசுகிறது, ஒவ்வொரு வாட்டியும் ஓடி போயிட்டு திருப்பி வந்து யாராவது காப்பாற்றி கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் பார்த்து இந்த வாட்டி ஊற்றிச்சான்னு சொல்லி பேசிக்கிறது, இதெல்லாம் அதுவும் ரொம்ப இயல்பாக இருக்குது. அப்படின்னு இந்த படத்தில் வந்து மைனஸ் அப்படின்னு சொல்ல போனால், உன் நடுவில் வரக்கூடிய பாடல்கள், இது வந்து எனக்கு வந்து பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகலன்னு தான் சொல்லணும். மியூசிக் விஷ்ணு விஜய் பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகலன்னு தான் சொல்லணும். பட் வந்து வந்து தொந்தரவாக இல்லைன்றது வந்து ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் இந்த படத்துடைய இசையில். ஸோ ரொம்ப சிம்பிள் படம் இந்த படம் வந்து. நீங்கள் எந்த வித எதிர்பார்ப்புலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப அழகாக வந்து ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து ஹாட்ஸ்டார்லேயும் வந்துருக்குது, தேட்டர்லேயும் வந்துச்சு, இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகி இப்போ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை எல்லா ரெண்டு மூணு லாங்குவேஜ்லேயும் வச்சுருக்காங்க நினைக்கிறேன், தமிழ் மற்ற லாங்குவேஜ்லாம் வச்சுருக்காங்க நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த படத்தை வந்து ஓடிட்டில் பாருங்கள், ஃபேமிலியாக பாருங்கள், அப்படி ஒரு என்ஜாய் பண்ணுவீங்க. குறிப்பாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் சீனு, காசியில் இருக்கிற ரெண்டு மூணு சீனு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சீன்ஸு, இது வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணாமல் இருக்க முடியாது. ஐ கிவ் யூ தி அஷூரன்ஸு. ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். கேபிள் சங்கர் ரெண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.